மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமது மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர்கள் வந்து வர இயலவில்லை. ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தில் ஒரு முக்கிய பணி நிமித்தம் காரணமாக புதுடெல்லி சென்று விட்டால், ஆனால் இருப்பினும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்க வேண்டும், நடப்பதற்கு உண்டான என்னோட வாழ்த்துக்கள் என்று நமது அபிவிருத்தி ஆணையர்களுக்கு ஒரு குறுந்தகவல் அனுப்பியுள்ளார். அச்செய்தியினை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகின்றோம். நிகழ்ச்சி நடத்த கட்டத்துக்கு செல்வதற்கு முன் இந்த தாவரவியல் பூங்காவினை பற்றிய ஒரு சிறு சரித்திர குறிப்பு உங்களுக்காக. இந்த தாவரவியல் பூங்கா வந்து 1826 அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சரித்திர ஏடுகள் சொல்லுது. ஆனால் அதுக்கு முன்னாலேயே 1740 இந்த பூங்காவினை பற்றிய ஒரு குறிப்பு வந்து உள்ளது. அதனைத் தொடர்ந்து 1829 விக்டர் ஜாக்மாண்ட் என்ற பிரெஞ்சுக்காரர் வந்து இந்த தாவரவியல் பூங்காவில் அன்றைக்கு 7500 சதுர மீட்டரில் கிட்டத்தட்ட 800 முதல் 900 வரையான தாவர வகைகள் வந்து இருந்ததாக நம்மளோட பயண குறிப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக 1836 எஸ்ஜி பெரோத்தே என்ற பிரெஞ்சுக்காரர், பிரெஞ்சு பாட்டனிஸ்ட், தாவரவியலாளர், அவர் தொடர்ச்சியாக 34 ஆண்டுகள் 1970 வரை அவரோட கடுமையான உழைப்பின் காரணமாக உருவாக்கப்பட்டதான் இந்த தாவரவியல் பூங்கா. அவர் விட்டு சென்ற சொத்து தான் இப்போ நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அவருக்காக நம்மளெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவருக்காக ஒரு சிறிய நினைவகமும் இந்த தாவரவியல் பூங்காவில் உள்ளது. இந்த சிறு குறிப்புடன் இப்படி சரித்திர புகழ் பெற்ற வாய்ந்த இந்த தாவரவியல் பூங்காவில் மிக சிறப்பாக நடத்து கொண்டிருக்கும் இந்த வேளாண் விழா 2018 வேளாண் விழாவினை துவக்கி வைத்து துவக்க உரையாற்ற மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆன் பிஹாப் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் பிரசன்ட் இயர் வி கைண்ட்லி ரிக்வஸ்ட் தி ஹானரபிள் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் புதுச்சேரி டு டெலிவர் த இன்னாகரல் அட்ரஸ். நமஸ்காரம். Honorable Chief Minister, Honorable Speaker, Honorable Minister, Honorable my colleagues, officers, ladies and gentlemen, I do not know how many of you will understand that English, but therefore I will have to keep it brief. Can somebody translate for me? How many of you will get English? Not many. Maybe I'll just speak briefly. Our Honorable Chief Minister said something very good, which I've been saying for forever. I'd like to repeat it. First of all, let me congratulate you on this farm festival. I think it's a very, very beautiful festival, very beautiful event of the year. You have a mobile number? இந்த விழா சிறப்பாக நடைபெற தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மிக முக்கியமான ஒரு கருத்தை முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவில் தெரிவித்ததாக குறிப்பிட்டார்கள். It's very impressive. I saw it last year also. It's full of original ideas and very attractive. கடந்த முறை நான் இந்த இதே விழாவில் கலந்து கொண்டேன். இந்த முறை பார்க்கும் பொழுது இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதை என்னால் உணர முடிகிறது. I would like to reiterate something which our Honorable Chief Minister just said, that officers should go to the field and meet the farmers. This is something which must be mandatory. The day should begin in the field for anybody who is working in the field of agriculture. அரசு அலுவலர்கள் தங்களுடைய அறைகளிலே இருந்து விடாமல் அலுவல அறைகளை விட்டு வெளியே சென்று விவசாய விளைநிலங்கள் ஆகியவற்றை அங்கு கண்டு பார்வையிட்டு விவசாயிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற கருத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதே கருத்தை நான் வழிமொழிகின்றேன். ஒவ்வொரு தினமும் முதல் வேளை களத்துக்கு சென்று விவசாயிகளுடன் கலந்துரையாடுவதை அதிகாரிகள் வழக்கமாக கொள்ள வேண்டும். புதுச்சேரி is very blessed. It's got lovely green fields, it's got tanks, it's got lakes,
It's got good water storage. It's gifted. It's gifted. We must recognize this gift and use it optimally. புதுவை பிரதேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இங்கு பசுமையான வயல்வெளிகள், நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள் ஆகியவற்றை கொண்டு ஒரு அழகிய பிரதேசமாக விளங்குவதை நான் இந்த நேரத்திலே கூற விரும்புகின்றேன். It's also got lots of NGOs, activists, organic farmers, experimenters. We've got very, very experienced people. Our own minister is a farmer. What else do you want? நம்முடைய துறையினுடைய அமைச்சர் விவசாயம் செய்கின்ற ஒரு விவசாயி. இங்கே பலதரப்பட்ட நல்ல விவசாயிகள், இயற்கை வேளாண்மை செய்கின்றவர்கள், அரசு சாரா நிறுவனங்கள், விவசாயம் புதுவை பிரதேசம் ஒரு மிகச்சிறந்த பிரதேசமாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே செயல்படுகின்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆகியோரை கொண்ட ஒரு பிரதேசமாகும். புதுச்சேரி also has institutions, inherited institutions, institutions in place, a college in place, Kendras in place. We just have to run them properly, efficiently and honestly. புதுவையிலே வேளாண் நிலையம், கல்லூரிகள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் உள்ள இடமாகும். இவற்றை மிகச் சிறப்பாக நிர்வகித்து ஒரு சிறந்த நோக்கிலே கொண்டு செல்வது அனைவருடைய கடமை. Every student in the Bhajankau, in the Karikal Agricultural College, should be linked with the village, live in the village, work in the village, experiment with the village. That is what needs to be done. We have a nursery of science, modern farmers. புதுவை காரைக்காலில் இருக்கின்ற பஜன்பாவா வேளாண் கல்லூரியில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் கிராம பகுதிக்கு சென்று கிராமங்களை தத்தெடுத்து விவசாயிகளோடு இணைந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. While we do this, there's one thing more I want to share with you. இதோடு நான் இன்னொரு கருத்தையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இப்பொழுது விரும்புகின்றேன். In our recent school surveys, and I shared this with our honorable minister, who's also minister for education, I shared it with them. I did a survey with the students. It was a rural school. I checked with the boys what is the work they would like to do after school. In more than 100 children, only one person said, I want to do agriculture. சமீபத்திலே புதுவையினுடைய கிராமப்புற பள்ளி ஒன்றிலே ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. அது குறித்த விவரத்தை நான் கல்வித்துறையினுடைய பொறுப்பை வகிக்கின்ற வேளாண் அமைச்சரிடம் கூற விரும்புகின்றேன். அங்கே எடுக்கப்பட்ட சர்வேயிலே 100 குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொன்னால், அதிலே ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் நான் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னார். More than 40% only wanted to go into uniform services, police, army, navy, but only one person, only one, and it's a rural school. Rural school, only one said agriculture. 40% மாணவர்கள் சீருடை அணிந்த காவல்துறை, ராணுவம் உள்ளிட்ட பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த அதே நேரத்தில் ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் விவசாயத்தில் நான் ஈடுபட வேண்டும் என்று சொன்னது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. Therefore, I have one suggestion which can transform in the coming years the love of the children for agriculture. I have one suggestion to make. நாம் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை இந்த நேரத்தில் விவசாயம் குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். Which is linked to link education with agriculture. விவசாயத்துறையை கல்வித்துறையுடன் இணைத்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இது. And fortunately, our secretary also is secretary education and agriculture. இந்த வேளாண் துறையை நான் பொறுப்பு இருக்கின்ற இதே நேரத்தில் கல்வித்துறைக்கும் நான் பொறுப்பு வகிப்பது ஒரு சிறப்பானதாகும். First of all, we train our teachers and align them with the field, with the agriculture. We align them, let them make them nature friendly. நம்முடைய ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் இயற்கையோடு விவசாயத்தோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். And then we declare at least one half of the day in a month where children go to the field and work with the farmer. மாதத்திலே ஒரு அரை நாள் பள்ளியில் இருக்கின்ற மாணவ மாணவிகளை நாம் அருகில் இருக்கின்ற விவசாய நிலங்களுக்கு அழைத்து சென்று விவசாயம் குறித்து போதிப்பதை நாம் வழக்கமாக கொள்ள வேண்டும். It can be a working day, it can be a weekend. அது பள்ளி வேலை நாளாக இருக்கலாம் அல்லது வார இறுதி நாளாக கூட இருக்கலாம். எது சிறப்பாக இருக்கின்றதோ அதை நாம் செய்யலாம். They go with the teacher and the officers also present. அவ்வாறு மாணவ மாணவிகள் களத்துக்கு செல்லும் பொழுது பள்ளி ஆசிரியர்களும்
விவசாயத்துறை அதிகாரிகளும் அவர்களுடன் இருக்க வேண்டும். The officers of rural development and the officers of agriculture. வேளாண் துறை அதிகாரிகள் மட்டுமல்ல, கிராம வளர்ச்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் அதிகாரிகளும் அந்த மாணவர்கள் செல்லும் பொழுது உடன் செல்ல வேண்டும். So it's a team, education, agriculture and rural development. கல்வி, வேளாண்மை, ஊரக மேம்பாடு ஆகிய மூன்று துறைகளும் இணைந்து இதை செயல்படுத்த வேண்டும். Even the urban school children should be brought, urban, whether it's private school, whether private or government, they are our children. We need to orient them towards love for Mother Earth. நகர்ப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. நகர்ப்புறத்தில் இருக்கின்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளும் இந்த கிராமங்கள் களங்களுக்கு செல்கின்ற அந்த பணியிலே அவர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும். It's like back to nature. We could have a movement saying back to nature, back to Mother Earth. இயற்கைக்கு திரும்புகின்ற இந்த ஒரு சீரிய பணியை, இயற்கை அன்னையை நோக்கி திரும்புகின்ற இந்த ஒரு சீரிய பணியை முன்னெடுத்து நாம் செல்ல வேண்டும். When you are a child, when you work with a flower, with a vegetable and eat that or enjoy the flower, you start loving nature. சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது மலர்களை பார்த்து நேசிக்கும் பொழுது ஒரு நேசம் வளர்கின்றது. காய்கறிகளை பார்த்து உணர்ந்து உண்ணுகின்ற பொழுது ஒரு தனி அனுபவம் குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது. அதை நாம் வளர்க்க வேண்டும். As a student, I used to grow vegetables in flower pots. நான் சிறு வயதிலே மாணவியாக இருக்கும் பொழுது ஒரு சிறிய கலத்திலே நான் காய்கறிகளை வளர்த்திருக்கின்றேன். It was my hobby. அது என்னுடைய ஓய்வு நேரத்திலே, ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் செய்த ஒரு பணி. Gardening was my hobby. தோட்டம், வீட்டிலே தோட்டத்தை பராமரிப்பது, தோட்டம் வளர்ப்பது என்னுடைய ஓய்வு நேர பணி. And in the UPSC form for the examination for the Indian Police Service, I wrote hobby gardening. நான் ஐபிஎஸ் தேர்வு எழுதுகின்ற பொழுது அந்த தேர்வு விண்ணப்பத்திலே தோட்டம், தோட்டத்தை பராமரிப்பது, gardening என்பதை என்னுடைய நான் ஹாபியாக நான் குறிப்பிட்டேன். I was asked questions in my interview about gardening only to check whether I was really telling the truth. அந்த விண்ணப்பத்தை பார்த்து அந்த நேர்காணல் இன்டர்வியூ நடந்த நேரத்திலே அந்த அதிகாரிகள் என்னிடத்திலே தோட்டம் பராமரிப்பது குறித்த கேள்விகளை கேட்டு நான் உண்மையாகவே அதை எழுதியிருக்கிறேன் என்பதை உறுதி செய்து கொண்டார்கள். I was asked, which vegetables did you grow? I said, I grew lady finger. அவர்கள் என்னிடத்திலே நீங்கள் எந்த காய்கறியை அந்த சிறு கலையத்திலே விளைவித்தீர்கள் என்று கேட்ட பொழுது நான் வெண்டைக்காயை வளர்த்தேன் என்று சொன்னேன். Then they asked me, does the lady finger grow like this or like this? அவர்கள் என்னிடத்திலே இந்த இது வளரும் பொழுது வெண்டைக்காய் இப்படி செங்குத்தாக வளருமா இல்ல தலைகீழாக வளருமா என்று என்னிடத்திலே கேள்வி கேட்டார்கள். I said it grows like this. நான் செங்குத்தாக இப்படி வளரும் என்று அவர்களிடத்திலே நான் பதில் அளித்தேன். They said right. அவர்கள் சரி என்று சொன்னார்கள். I got marks for that. அதற்காக எனக்கு மதிப்பெண்களும் வழங்கினார்கள். I owe my service some little bit also to my gardening. நான் தேர்விலே வெற்றி பெற்று அதிகாரியாக பணிபுரிந்ததிலே விவசாயத்துக்கும் ஒரு சிறிய பங்கு இருப்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். So I think we need to work together and with our new secretary who's got education and agriculture and our minister who's also farm oriented, we should combine our education with the Mother Earth. And you will see in the coming years with rich agriculture and lots of schemes now coming from the agriculture farms, lots of schemes coming by the budget. We should go to Government of India, get all centrally sponsored schemes for agriculture, horticulture, animal husbandry, get all the schemes, get all the money and start using now. நம்முடைய வேளாண் அமைச்சர் அவர்கள் கல்வித் துறைக்கும் பொறுப்பு வகுப்பதால் இரண்டு துறைகளுக்கும் இடையே வேளாண் துறை கல்வித் துறை உடைய ஒருங்கிணைப்பை கொண்டு ஒரு சிறப்பான முறையில் வரும் காலங்களிலே வேளாண்மை துறையை எடுத்துச் செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்திலே மத்திய அரசனுடைய வேளாண் துறையில் செயல்படுத்தப்படுகின்ற பல திட்டங்களில் இருந்து நாம் அதிகமான நிதியை பெற்று தோட்டக்கலையாக இருந்தாலும் சரி, அது உயிரின வளர்ப்பாக இருந்தாலும் சரி, கால்நடை பராமரிப்பு துறையாக இருந்தாலும் சரி, மீன் வளமாக இருந்தாலும் சரி, ஒருங்கிணைந்த முறையில் நிதியை பெற்று புதுவையினுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது இந்த நேரத்திலே மிகவும் அவசியமான ஒன்றாகும். If we prepare our next generation for this, Pondicherry will always be wealthy and rich. நம்முடைய வருங்கால தலைமுறையினரை நாம் இந்த நோக்கிலே ஒரு சரியான பாதையிலே கொண்டு சென்றோம் என்றால் புதுவையினுடைய வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும் என்பதில் எனக்கு அந்த ஐயமும் இல்லை. Thank you very much. Thank you. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.